இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான நேந்திர பழ சிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக உள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏற்ற பழத்தில் சிப்ஸு போடுறதுக்கு பழம் வந்து ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா சிப்ஸு போடும்போது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி காயும் பழமும் லைட்டாக சேர்ந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மாதிரி மீடியமான காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரம் கூட அதே கிறிஸ்பினஸோடு அப்படியே இருக்கும். கடையில் வாங்குற சிப்ஸ் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையிலோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா பழத்தோட தோலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பழத்தோட தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு, இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக கையிலே கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணுங்க. மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து நைஸான பிளேடாக இருக்குது, ரொம்ப நைஸாக வருது. இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் போடலாம். இது வந்து நார்மலான பீஸாக வருது. இந்த மாதிரி எல்லா பழத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி சிப்ஸுக்கு கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம பழம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வடச்சட்டியில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட தேங்காய் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பழ சிப்ஸை வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பொடியும் சால்ட்டும் அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க எண்ணெயோட சலசலப்பெலாம் நின்னதுக்கப்புறம் இது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நேந்திர பழ சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக உள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, இல்லை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். ரெண்டு வாரம் ஆனாலும் அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற பழத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வந்து சிப்ஸ் போடுறதுக்கு பழத்தை வந்து கரெக்டான இதில் சூஸ் பண்ணணும். ரொம்ப பழமாக இருந்தாலும் போட முடியாது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.